அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு நெல்லை போல்ஸ். இன்று 15 ஜூலை 2023 என்னென்ன ஸ்டாக்லாம் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் நியூஸ் இருக்காங்கிறத பார்த்துடலாம். டிஸ்க்ளைமர், இது முழுக்க முழுக்க ஒரு செய்தி சேனல், எந்த ஒரு ரெக்கமெண்டேஷன் கிடையாது, நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைஸரும் கிடையாது. எந்த ஒரு ஸ்டாக்கையும் வாங்குறதுக்கு விற்கிறது முன்னாடி உங்கள் செபி ரிஜிஸ்டர் அட்வைஸ்டாக அட்வைஸ் கேட்டு முடியிடுங்க. இது முழுக்க முழுக்க ஒரு செய்தி சேனல் மட்டும்தான், எந்த ஒரு செய்தியுமே ரெக்கமெண்டேஷனும் கிடையாது. இது முழுக்க முழுக்க செய்தி, அதுவும் இன்றைய செய்தி. ஸோ வீடியோ லென்த் ஆகி ஃபீல் பண்ணிங்கன்னா ப்ளேபேக் ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணிங்க. ஸோ வீடியோ ஃபாஸ்ட்டாக பார்த்துலாம். அதேமாதிரி இதில் வர எல்லா விஷயத்தையுமே கண்மூடித்தனமாக நம்ப வேண்டாம். நீங்களும் ஒரு தடவை கிராஸ் வெரிஃபை பண்ணுங்கள். நானும் பிள்ளைகளை தவறுகள் செய்வதற்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் தவறுகள் இருந்தால் தெரியப்படுத்துங்க, நான் கமெண்டில் பின் பண்ணிடுறேன். அதேமாதிரி தவறுகள் இருந்தால் அது மன்னிப்பும் கேட்டுக்கிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற முதலாவது பங்கு ஜிபிடி இன்ஃப்ரா ப்ராஜெக்ட் லிமிடெட். கரண்ட் பிரைஸ் 70 ரூபா, டிவெண்டா 1 ரூபா 50 பைசா ஆல்ரெடி அறிவிச்சிருந்தாங்க. டிவெண்டில் 2.5% வருது. அதுக்கு ரெக்கார்டு டே இன்றைக்கி அறிவிச்சிருக்காங்க, 20 ஜூலை 2023 ரெக்கார்டு டே எஸ்டேட்டு. ஸோ அதுக்கு மட்டும் ஸ்டாக்காக ஹோல்ட் பண்ணால் 1 ரூபா 50 பைசா டிவெண்டாக கிடைக்கும். இந்த எக்ஸ்டேட்லேருந்து குறைஞ்சது பார்த்திங்கன்னா 1 மாதம் வரைக்கும் கால அளவு எடுக்கலாம். உங்கள் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகுதுக்கு அது பேங்க் அக்கௌண்ட்டில் தான் வரும். சில நேரம் 1.5 மாதம் கூட ஆகலாம். செக்டர் வந்து பார்த்திங்கன்னா சிவில் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்காங்க, ஜிபிடி இன்ஃப்ரா ப்ராஜெக்ட் லிமிடெட். அடுத்து நான் பார்க்கும்போது எம்பிஎஸ் லிமிடெட். இவங்க கரண்ட் பிரைஸ் 1153, டிவெண்டா 20 ரூபா அறிவிச்சிருக்காங்க. டிவெண்டில் 1.25%. ரெக்கார்ட் டேட் நீக்கி அறிவிச்சிருக்காங்க, 24 ஜூலை 2023 தான் ரெக்கார்ட் டேட். எக்ஸ்டேட் இன்னும் மென்ஷன் பண்ணல, ஏன்னா ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் அப்டேட் பண்ணல, அதனால் மென்ஷன் பண்ணல. மோஸ்ட்லி சேமாக தான் இருக்கும், இல்லைனா ஒரு நாள் முன்னாடி இருக்கும். செக்டர் பார்த்திங்கன்னா இ லேர்னிங்கில் இருக்காங்க எம்பிஎஸ் லிமிடெட். அடுத்து விஆர் ஃபிலிம்ஸ் அண்ட் ஸ்டுடியோஸ் லிமிடெட், கரண்ட் பிரைஸ் 291. போனஸ் வந்து 7:1, அதாவது ஒரு ஷேருக்கு 7 ஷேர் போனஸாக தருவாங்க, டோட்டலாக 8 ஷேராக மாறும். ஸோ இதுக்கு ரெக்கார்ட் டேட் நீங்கள் அறிவிச்சிருக்காங்க, 26 ஜூலை 2023 தான் ரெக்கார்ட் டேட்டு. ஸோ அதுக்கு முன்னாடி ஸ்டாக்காக ஹோல்ட் பண்ணால் இந்த 1:7:1 போனஸ் கிடைக்கும். ஸோ ஒரு ஷேரு 7 ஷேர் போனஸ்ஸு, டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு ஷேர் 8 ஷேராக மாறும். ஏன்னா ஒரு ஷேர்னு மாதிரி ஆல்ரெடி வச்சுருக்கோம், 7 ஷேர் போனஸ்ஸு, டோட்டலாக ஒரு ஷேர் 8 ஷேர் ஆகுது. ஸோ இந்த ப்ரைஸ் ஆனது எக்ஸ்டேட்டுக்கு முன்னாடி உள்ள ப்ரைஸை இட்டால வகுத்துருவாங்க, ஏன்னா ஒரு ஷேர் 8 ஷேராக மாறினால இட்டால வகுத்தோம்னா அதான் ஒரு ஸ்டாக்கோட ப்ரைஸு. அதுமாதிரி இந்த ஸ்டாக் இப்போ ஏஎஸ்எம் கேட்டகரியில் இருக்குது. ஏஎஸ்எம் வேறு, இது ஏஎஸ்எம்ங்கிறது ஒரு அடிஷ்னல் சர்வீஸ் மெடிசர். ஸோ அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது, பட் அந்த இதில் இருக்குன்னு மென்ஷன் பண்ணியிருக்கேன். செக்டர் பார்த்திங்கன்னா ஃபிலிம் ப்ரொடக்ஷன் டிஸ்ட்ரிபியூஷனில் எக்ஸிபிஷனில் இருக்காங்க நம்ம விஆர் ஃபிலிம்ஸ் அண்ட் ஸ்டுடியோஸ் லிமிடெட். இந்த போனஸ் ஆனது 8 ஆகஸ்ட்குள்ளே நம்ம அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. கொஞ்சம் முன்ன பண்ணாலும் ஆகலாம். அடுத்து மங்களம் சிமெண்ட்ஸ் லிமிடெட், கரண்ட் பிரைஸ் 290, டிவெண்டா 1 ரூபா 50 பைசா வச்சுருக்காங்க. டிவெண்டில் 0.5%. ரெக்கார்ட் டேட் 29 ஜூலைன்னு சொல்லியிருக்காங்க. அது சனிக்கிழமைங்கிறனால எக்ஸ்டேட் வந்து 28 ஜூலை. ஸோ அதுக்கு முன்னாடி ஸ்டாக்காக ஹோல்ட் பண்ணால் இந்த டிவெண்ட் கிடைக்கும். செக்டர் வந்து சிமெண்ட் அண்ட் சிமெண்ட் ப்ராடக்ட்ஸில் இருக்காங்க மங்களம் சிமெண்ட். அடுத்து ஜிண்டால் வேர்ல்டு வைடு லிமிடெட், கரண்ட் பிரைஸ் 317, டிவெண்டா 20 பைசா அறிவிச்சிருக்காங்க. டிவெண்டில் மிக மிக சொற்பமானது. இதுக்கு ரெக்கார்ட் டேட் பார்த்திங்கன்னா 31 ஜூலை 2023. ஸோ அதுக்கு முன்னாடி ஸ்டாக்காக ஹோல்ட் பண்ணுறவங்களுக்கு இந்த 20 பைசா டிவெண்டாக கிடைக்க வாய்ப்பு இருக்குது. செக்டர் வந்து அதர் டெக்ஸ்டைல் ப்ராடக்ட்டில் இருக்காங்க ஜிண்டால் வேர்ல்டு வைடு லிமிடெட். மேபி இந்த செக்டர் கொஞ்சம் தப்பு பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். இகராசி மோட்டார்ஸ் இந்தியா லிமிடெட், கரண்ட் பிரைஸ் 466, டிவெண்டா 1 ரூபா அறிவிச்சிருக்காங்க. டிவெண்டில் 0.5% கிட்ட வருது. இதுக்கு ரெக்கார்ட் டேட் வந்து 31 ஜூலை 2023 சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு முன்னாடி ஸ்டாக்காக ஹோல்ட் பண்ணுறவங்களுக்கு இந்த பெனிஃபிட் கிடைக்கும். செக்டர் வந்து ஆட்டோ காம்பனண்ட் எக்யூப்மெண்ட்டில் இருக்காங்க, இகராஷி மோட்டார்ஸ் இந்தியா லிமிடெட். அடுத்தது பார்த்தீங்கன்னா பிடிஹெச் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட், கரண்ட் பிரைஸ் 164, டிவெண்டா 4 ரூபா அறிவிச்சிருக்காங்க. டிவெண்டில் 2.5% கிட்ட வருது, நல்ல ஒரு டீசனான டிவெண்டில். இதுக்கு ரெக்கார்ட் டேட் வந்து 2 ஆகஸ்ட்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எக்ஸ்டேட்டும் சேமாக இருக்கும், இல்லை ஒரு நாள் மேடி இருக்கலாம், ஒரு லீவாக இருந்தால் மட்டும்தான் ஒரு நாள் மேடி, மற்றபடி சேமாக தான் இருக்கும். செக்டர்னு பார்த்தீங்கன்னா ஃபார்மசூட்டிக்கலில் இருக்காங்க பிடிஹெச் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட். அடுத்ததாக ஹவுகின்ஸ் குக்கர்ஸ் லிமிடெட், இவங்க கரண்ட் பிரைஸ் 6589, டிவெண்டா 100 ரூபா ஆல்ரெடி அறிவிச்சிருந்தாங்க. டிவெண்டில் 1%. அதுக்கு ரெக்கார்ட் டேட் இன்றைக்கி அறிவிச்சிருக்காங்க, 2 ஆகஸ்ட் 2023 ரெக்கார்ட் டேட் எக்ஸ்டேட்டு. ஸோ அதுக்கு முன்னாடி ஹோல்ட் பண்ணுறவங்களுக்கு இந்த 100 ரூபா டிவெண்டாக கிடைக்கும். அதேமாதிரி ப்ரைஸ் ஆனது இந்த எக்ஸ்டேட் மாரி இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸில் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிடுவாங்க, மைனஸ் பண்ணிடுவாங்க. செக்டர் வந்து ஹவுஸ்வேர் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸில், அதாவது முக்கியமாக குக்கர் இந்த மாதிரி சமையல் சம்மந்தப்பட்ட பொருட்களை தயாரித்து வைக்கிறாங்க. உஷா மார்டின் லிமிடெட், கரண்ட் பிரைஸ் 308, டிவெண்டா 2 ரூபா 50 பைசா அறிவிச்சிருக்காங்க. டிவெண்டில் 3.25% கிட்ட வருது. ரெக்கார்ட் டேட் இன்றைக்கி அறிவிச்சிருக்காங்க, 3 ஆகஸ்ட் 2023 தான் ரெக்கார்ட் டேட்டு. ஸோ எக்ஸ்டேட்டும் சேமாக தான் இருக்கும், ஏன்னா ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் அப்டேட் ஆகல. செக்டர் வந்து அயன் அண்ட் ஸ்டீல் ப்ராடக்ட்டில் இருக்காங்க உஷா மார்டின் லிமிடெட். அடுத்து அப்பர் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட், கரண்ட் பிரைஸ் 3525, டிவெண்டா 40 ரூபா அறிவிச்சிருந்தாங்க. டிவெண்டில் 1.5% கிட்ட வரும். ரெக்கார்ட் டேட் இன்றைக்கி அறிவிச்சிருக்காங்க, 4 ஆகஸ்ட் 2023 தான் ரெக்கார்ட் டேட்டு. எக்ஸ்டேட்டும் இந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் அப்டேட் ஆகல. செக்டர் வந்து அதர் எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட் இருக்காங்க அப்பர் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட். அடுத்து ராம் இன்ஃபோ லிமிடெட், கரண்ட் பிரைஸ் 100 ரூபா, டிவெண்டா 1 ரூபா அறிவிச்சிருக்காங்க. டிவெண்டில் 1%. ரெக்கார்ட் டேட் 4 ஆகஸ்ட்னு சொல்லியிருக்காங்க. செக்டர் வந்து ஐடி எனபிள் சர்வீசஸில் இருக்காங்க ராம் இன்ஃபோ லிமிடெட். அடுத்து சிசிஎல் ப்ராடக்ட் இந்தியா லிமிடெட், கரண்ட் பிரைஸ் 729, டிவெண்டா 2 ரூபா 50 பைசா அறிவிச்சிருந்தாங்க. டிவெண்டில் 0.5% வருது. ரெக்கார்ட் டேட் எக்ஸ்டேட் பார்த்தீங்கன்னா 11 ஆகஸ்ட் 2023 ரெக்கார்ட் டேட் எக்ஸ்டேட்டு. ஸோ அதுக்கு மட்டும் ஸ்டாக் ஹோல்ட் பண்ணோம். செக்டர் வந்து டீ அண்ட் காஃபியில் இருக்காங்க சிசிஎல் ப்ராடக்ட்டு. காண்டினென்டல் காஃபி தான் இவங்க மெயின் ப்ராண்டு. அடுத்து மெயின் அண்ட் பியரிங்ஸ் லிமிடெட், இவங்க குவார்ட்டர்லி ரிசல்ட்டை போஸ்ட் பண்ணியிருக்காங்க.
இந்த ஜூன் குவார்டர்லி ரிசல்ட்டில் ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 7 கோடி 33 லட்சம் ப்ராஃபிட்டு. இது இயர் ஆன் இயரை கம்பேர் பண்ணால் 16% வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. சேல்ஸும் இப்போ டவுனாக இருக்குது இயர் ஆன் இயரை கம்பேர் பண்ணால். இதே குவார்டர் ஆன் குவார்டர் கம்பேர் பண்ணால் சேல்ஸ் 1% உயர்ந்திருக்கு. ஏன்னா கடந்த வருஷம் கடந்த மார்ச்சில் 53 கோடி பண்ணாங்க, இப்போ 54 கோடி பண்ணியிருக்காங்க. பட் அது எபிட்டா நெட் ப்ராஃபிட்லாம் பார்த்திங்கன்னா டவுன் ஆயிருக்கு குவார்டர் குவார்டர்லேயும். ஸோ ரெண்டு இதுலேயுமே டவுன் ஆயிருக்கு ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸு. ஸோ கொஞ்சம் வருத்தமான விஷயம் தான் மென் அண்ட் பியரிங்க்கு. கம்பெனி ப்ராஃபிட் பண்ணுறாங்க பட் குவார்டர் குவார்டர் இயர் ஆன் இயரில் டவுன் ஆயிருக்கு ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸு. அதுமாதிரி டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க, 2.25 ரூபா ஒரு ஸ்டாக்கு, டிவிடெண்டில் 1.5% வருது. ஸ்டாக் கரண்ட் பேஸ் 144. இதுக்கு ரெக்கார்டட் வந்து 24 ஜூலை 2023 சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு மட்டும் ஸ்டாக் ஹோல்ட் பண்ணால் இந்த 2.25 ரூபா டிவிடெண்டாக கிடைக்கும். செக்டர் வந்து ஆட்டோ காம்பனியான எக்யூப்மெண்ட்டில் வராங்க. இந்த ரெக்கார்டு எக்ஸ்டேட்டை கொஞ்சம் கிராஸ் வெரிஃபை பண்ணுங்கள். சிலரும் நான் காப்பி பேஸ்ட் பண்ணும்போது சேம் அதே டேட்டு போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் ஒரு தடவை கிராஸ் வெரிஃபை பண்ணிடுங்க. வக்கரஞ்சி லிமிடெட் கரண்ட் பேஸ் பார்த்தீங்கன்னா, சாரி, இவங்களும் குவார்டர்லி ரிசல்ட்டை போஸ்ட் பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு இயர் ஆன் இயரில் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் காட்டியிருக்காங்க. நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் பார்த்தீங்கன்னா இயர் ஆன் இயரில் 786% வந்திருக்கு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா போன மார்ச்சில் பார்த்தீங்கன்னா வெறும் 68 லட்சம் ப்ராஃபிட்டு. ஸோ இந்த ஜூனில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட போன ஜூன் 2022 பார்த்தீங்கன்னா வெறும் 6 லட்சம் ப்ராஃபிட் பண்ணாங்க, இப்போ 49 லட்சம். ஸோ நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் காட்டியிருக்காங்க இயர் ஆன் இயரில். பட் குவார்டர் அண்ட் குவார்டர் கம்பேர் பண்ணால் டவுன் ஆயிருக்கு. ஏன்னா லாஸ்ட் மார்ச் குவார்டர்லேயே 68 லட்சம் பண்ணாங்க, இப்போ 40 லட்சம். ஸோ கிட்டத்தட்ட 27% இயர் ஆன் இயர் குவார்டர் அண்ட் குவார்டரில் ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸு டவுன் ஆயிருக்கு. ஸோ இயர் ஆன் இயர் ரைட் லெஃப்ட் சைடில் பாருங்கள், குவார்டர் அண்ட் குவார்டர் ரைட் சைடில். ஸோ கம்பெனியானது இயர் ஆன் இயரில் சூப்பராக பண்ணியிருக்காங்க பட் குவார்டர் அண்ட் குவார்டரில் டவுன் ஆயிருக்கு. ஸோ ஓரளவுக்கு நல்ல ரிசல்ட் தான், என்ன ஒரு பெனி ஸ்டாக்கு. அதுமாதிரி டிவிண்டும் அறிவிச்சிருக்காங்க பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டாக்கு 5 பைசா டிவிண்டாக தராங்க. கரண்ட் பீஸ் 16 ரூபாய் 67 பைசா, டிவிண்டு பார்த்தீங்கன்னா டிவிண்டில் 0.5% கிட்ட வருது. ரெக்கார்டு எஸ்டிஎன் வெளிவரல. செக்டர் வந்து ஐடி எனபிள் சர்வீஸில் இருக்காங்க வக்கரஞ்சி லிமிடெட். அடுத்து ஸ்டார் ஹவுசிங் ஃபைனான்ஸ் லிமிடெட், இவங்க குவார்டர் அண்ட் குவார்டர் இயர் ஆன் இயரில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ப்ராஃபிட் தான் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 1.55 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. கடந்த வருஷம் இதே குவார்டரில் பார்த்திங்கன்னா 70 லட்சம் தான் ப்ராஃபிட் பண்ணாங்க. ஸோ ப்ராஃபிட்டு கிட்டத்தட்ட 121% உயர்ந்திருக்கு. அதுமாதிரி சேல்ஸும் இம்ப்ரூவ் ஆயிருக்கு, இபிட்டாவும் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. இதே குவார்டர் அண்ட் குவார்டர் கம்பேர் பண்ணிங்கன்னா ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் பார்த்திங்கன்னா டவுன் ஆயிருக்கு, 40% டவுன் ஆயிருக்கு. ஏன்னா லாஸ்ட் மார்ச் குவார்டரில் 2.62 கோடி, இப்போ 1.55 கோடி, கிட்டத்தட்ட 1 கோடி கம்மியாக ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. ஸோ குவார்டர் அண்ட் குவார்டர் 40% வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. பட் இயர் ஆன் இயர் நல்ல ஒரு ரிசல்ட் தான் போஸ்ட் பண்ணியிருக்காங்க ஸ்டார் ஹவுசிங் ஃபைனான்ஸ். இவங்களும் டிவிண்ட் அறிவிச்சிருக்காங்க, ஒரு ஸ்டாக் பார்த்திங்கன்னா இவங்களும் 5 பைசா தராங்க. கரண்ட் பேஸ் 59, டிவிண்டில் மிக மிக குறைவு. ரெக்கார்டு எஸ்டிஎன் வெளிவரல. செக்டர்னு பார்த்தீங்கன்னா ஹவுசிங் ஃபைனான்ஸில் இருக்காங்க, ஸ்டார் ஹவுசிங் ஃபைனான்ஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா ரேலிஸ் இந்தியா லிமிடெட், நம்ம டாடா குரூப்பை சேர்ந்தது தான். ஸோ இவங்களும் குவார்டர்லி ரிசல்ட்டை போஸ்ட் பண்ணியிருக்காங்க. நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் 63 கோடி ப்ராஃபிட்டு. இது கடந்த மார்ச்சை கம்பேர் பண்ணோம்னா நல்ல ஒரு ப்ராஃபிட்டாக, ஏன்னா கடந்த வருஷம் மார்ச்சில் 69 கோடி லாஸ் பண்ணாங்க. பட் இயர் ஆன் இயரை கம்பேர் பண்ணால் டவுன் ஆயிருக்கு ப்ராஃபிட்டு. லாஸ்ட் இயர் இதே குவார்டரில் பார்த்தீங்கன்னா 67 கோடி ப்ராஃபிட்டு. ஸோ 6% என்னமோ டவுன் ஆயிருக்கு இயர் ஆன் இயரை கம்பேர் பண்ணால் ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸு. சேல்ஸும் அதேமாதிரி டவுன் ஆயிருக்கு பட் குவார்டர் அண்ட் குவார்டர் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் காட்டியிருக்காங்க. லாஸ்ட் குவார்டரில் பார்த்தீங்கன்னா லாஸ் தான் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை கம்பேர் பண்ணும்போது நல்ல ஒரு ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க கம்பெனி. ஸோ லாஸ்ட்லேருந்து இப்போ ப்ராஃபிட்டுக்கு மாறியிருக்காங்க, ஓரளவுக்கு நல்ல விஷயம் தான் ரேலிஸ் இந்தியாவுக்கு. அதுமாதிரி அவென்யூ சூப்பர் மார்ட் லிமிடெட், கரண்ட் பேஸ் 3839. இவங்களும் குவார்டர் ரிசல்ட்டை போஸ்ட் பண்ணியிருக்காங்க. நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் 659 கோடி ப்ராஃபிட்டு. இது கடந்த வருஷம் இயர் ஆன் இயரை கம்பேர் பண்ணால் 2.5% உயர்ந்திருக்கு. அதேமாதிரி குவார்டர் அண்ட் குவார்டர் கம்பேர் பண்ணால் 43% வந்திருக்கு. ஏன்னா கடந்த மார்ச்சில் வெறும் 460 கோடி தான் ப்ராஃபிட்டு. ஸோ அதை கம்பேர் பண்ணும்போது நல்ல ஒரு உயர்வு. பட் கடந்த வருஷம் இதே குவார்டரை கம்பேர் பண்ணால் இயர் ஆன் இயரை கம்பேர் பண்ணால் 2.5% உயர்ந்திருக்கு. ஸோ ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் தான் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு, சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, இபிட்டாவும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எல்லா வகையிலுமே கம்பெனியானது குவார்டர் அண்ட் குவார்டர் இயர் ஆன் இயரில் ரெண்டுலேயுமே நல்ல ஒரு ரிசல்ட்டை தான் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. பட் இயர் ஆன் இயரில் ஒரு சின்ன முன்னேற்றம் தான். அதேமாதிரி ஜஸ்டைல் லிமிடெட், கரண்ட் பைஸ் 833, இவங்களும் குவார்டர் ரிசல்ட்டு ஜூன் குவார்டர் ரிசல்ட்டு. நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் 83 கோடி 40 லட்சம் ப்ராஃபிட்டு. இது கடந்த வருஷம் பார்த்தீங்கன்னா கடந்த வருஷம் இதே குவார்டரில் லாஸ் பண்ணாங்க 48 கோடி. ஸோ அதை கம்பேர் பண்ணால் நல்ல ஒரு ப்ராஃபிட்டு. அதேமாதிரி சேல்ஸும் நல்லா பண்ணியிருக்காங்க கடந்த இயரை கம்பேர் பண்ணால், இயர் ஆன் இயரில் நல்ல ஒரு சேல்ஸ் தான். பட் குவார்டர் அண்ட் குவார்டர் கம்பேர் பண்ணால் கொஞ்சமாக ப்ராஃபிட் வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. கடந்த மார்ச் குவார்டரில் 83 கோடி 80 லட்சம் பண்ணாங்க, இப்போ 83 கோடி 40 லட்சம். ஸோ ஒரு 40 லட்சம் ப்ராஃபிட்டு கடந்த மார்ச்சை கம்பேர் பண்ணால் கம்மியாக பண்ணியிருக்காங்க. மற்றபடி சிறப்பானது சேம் அதே மாதிரி தான், இப்போ சேல்ஸ் ப்ராஃபிட்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ இயர் ஆன் இயரில் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் காட்டியிருக்காங்க. பட் குவார்டர் அண்ட் குவார்டர் சேம் அதே மாதிரி தான் இருக்குது, எந்த ஒரு பெரிய மாற்றமும் இல்லை. அதேமாதிரி விஎஸ்டி இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட், கரண்ட் பேஸ் 3582. இவங்களும் குவார்டர் ரிசல்ட்டு நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் 83 கோடி 70 லட்சம் ப்ராஃபிட்டு. ஸோ இது இயர் ஆன் இயரை கம்பேர் பண்ணால் டவுன் ஆயிருக்கு 4%. ஏன்னா கடந்த வருஷம் இதே குவார்டரில் பார்த்தீங்கன்னா 87 கோடி பண்ணாங்க, இப்போ 83 கோடி 4 கோடி கம்மியாக ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. அதே இயர் ஆன் இயரை குவார்டர் அண்ட் குவார்டர் கம்பேர் பண்ணால் 22% உயர்ந்திருக்கு. கடந்த மார்ச்சில் வரை 68 கோடி தான் ப்ராஃபிட்டு, இப்போ 83 கோடி ப்ராஃபிட்டு. ஸோ குவார்டர் அண்ட் குவார்டர் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. பட் இயர் ஆன் இயரில் கடந்த வருஷத்தை கம்பேர் பண்ணால் சேல்ஸ் மட்டும்தான் அதிகம் பண்ணியிருக்காங்க, மற்றபடி இபிட்டா ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் எல்லாமே டவுன் ஆயிருக்கு.
ஸோ ஒரு பக்கம் நல்லது பண்ணியிருக்காங்க, ஒரு பக்கம் ஐயோ நேரம் கம்பேர் பண்ணால் டவுன் ஆயிருக்கு. ஸோ ரெண்டு மிக்சடாக இருக்குது. விஎஸ்டி இண்டஸ்ட்ரி லிமிட்டோட ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸு. அதேமாதிரி சில ஸ்டாக்கோட ரிசல்ட் டேட் பார்க்கலாம். அதாவது பேடிஎம் 1 in 97 கம்யூனிகேஷன் லிமிடெட், இவங்க 21 ஜூலையில் ரிசல்ட் வெளியிடுறாங்க. வேதாந்தா 21 ஜூலையில் ரிசல்ட் வெளியிடுறாங்க. சித்தகர் ரயில் சிஸ்டம் லிமிடெட் 22 ஜூலையில் ரிசல்ட் வெளியிடுறாங்க. கிராவிட்டா இந்தியா லிமிடெட் 24 ஜூலை. ஐடிபிஐ பேங்க் 24 ஜூலையில் ரிசல்ட் வெளியிடுது. டோரன் ஃபார்மசூட்டிக்கல் இவங்க 7 ஆகஸ்ட்டில் இவங்க ரிசல்ட்டை வெளியிடுறாங்க. ஸோ அதேமாதிரி அடுத்து நம்ம பார்க்கும்போது இஎஸ்எம் கேட்டகரியில் உள்ள ஸ்டாக்கு. இன்றைக்கி நிறைய ஸ்டாக், அதாவது நேற்று என்னென்ன ஸ்டாக்லாம் இஎஸ்எம் கேட்டகரி ஃபர்ஸ்ட் லே ஸ்டேஜுக்கு போயிருக்குன்னா, இடிடி லிமிடெட், ஜிடிஎன் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட், இந்திரயானி பயோடெக் லிமிடெட், மக்னா எலக்ட்ரோ காஸ்டிங் லிமிடெட், ராதா கோவிந்த் கமர்ஷியல் லிமிடெட், ஸ்ரீ பஜ்ரங் அலையன்ஸ் லிமிடெட், ஸ்பென்டெக்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட், டெக்ஸல் இண்டஸ்ட்ரி லிமிடெட். இந்த மூணு அந்த ஸ்டாக்லாம் பார்த்தீங்கன்னா இஎஸ்எம் 1 போயிருக்கு. அதே மாதிரி சில ஸ்டாக் இஎஸ்எம் 1லேருந்து இஎஸ்எம் 2 அப்கிரேட் ஆகியிருக்காங்க, ப்ரொமோஷன் கிடச்சிருக்கு. அது என்னென்ன ஸ்டாக்னா, செவன் சீஸ் என்டர்பிரைசஸ், அதேமாதிரி ஜிஐ இன்ஜினியரிங் சொல்யூஷன், இன்டெலிஜிக்கல் கேபிட்டல் வெஞ்சர், லிக்கிஸ் லிமிடெட், ஸ்பெக்ட்ரம் ஃபுட்ஸ் லிமிடெட், ஸ்பைஸ் ஐஸ்லேண்ட் அப்பேரல்ஸ் லிமிடெட், விண்ட்ரான் இன்ஃபர்மேட்டிக் லிமிடெட். இவங்கெல்லாம் ஜிஎஸ்எம் 2 போயிட்டாங்க. ஸோ வாரத்துக்கு ஒரு தான் ட்ரேட் ஆவாங்க. இனிமேல் 90 டேஸ்க்கு இந்த கேட்டகரியில் தான் இருப்பாங்க. ஸோ இந்த ஸ்டாக்கை இனிமேல் பை பண்ணுறது செல் பண்ணுறதுங்கிறது ரொம்ப ரிஸ்க்காக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன். மீண்டும் ஒரு நல்ல காலையில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.